ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு அம்மூஸ் குட்டி குட்டி சமையல். இன்னைக்கு மூளைக்கு என்ன உணவுனா, ஒருத்தர் அழும் பொழுது அவங்க எதுக்காக அழுகிறாங்க அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள வயிற்றுக்கான உணவு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாரும் நம்ம காய்கறி சந்தைக்கு போவோம் இல்லைங்களா, அப்போ என்ட்ரிலேயே போட்டு வித்துட்ருப்பாங்க நம்மளுடைய மினி பப்ஸுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, அது கிடச்சா மாங்கு மாங்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதை தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த மினி பப்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாலேயே பண்ணுவாங்க, நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதுனால நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு பிசையும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ 4 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது சப்பாத்தி கல்லில் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எடுத்து வச்சிடலாம். நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மெல்லிசாக வர்றதுக்கு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி உருட்டினோம் அப்படின்னா நல்லா மெல்லிசாக வருங்க. மெல்லிசாக உருட்டிட்டு அது மேலே ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு டிஃபன் மூடி வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிருக்கோம் அப்படின்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அரை கப் மாவில் 6 ஷீட் கிடச்சிருக்கு. இப்போது தோசைக்கல்லில் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்கிறோன்ட்டு இல்லைங்க, சும்மா ரெண்டு பக்கமும் லைட்டாக வெந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம். கல் சூடாக இருக்குது, இப்போ போட்டுடலாம். கருகக்கூடாது, லைட்டாக பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டணும். அதே மாதிரி இந்த பக்கமும் அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ நம்ம இந்த லைட்டாக வேக வச்ச ஷீட்டை எடுத்து இது சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த பக்கம் அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஆனியன் பப்ஸ் செய்கிறதுனால ஆனியன் போட்டிருக்கேன். இல்லை வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பொட்டேட்டோ பீன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வேக வச்சு உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இது கூடயே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கலக்கி வச்சாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஷீட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஷீட்டில் சி டைப்பில் வர கார்னரில் லைட்டாக இதை பேஸ்ட்டை தடவி விட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கம் இருக்க கார்னரை இப்படி இந்த மேலே இருக்கிற கார்னர்கிட்ட வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதையை மடக்கி இப்போ இது மேலே ஒட்டி விட்டுலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம தேவையான ஃபில்லிங்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தாலே போதுங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி தடவி இதை இப்படி மடக்கி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மினி பப் ஸ்டடி. இன்னொரு டைம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு, குறைவான தீயிலே வச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா மேலே அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ பப்ஸை ஒவ்வொன்றா உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இந்த பப்ஸெல்லாம் வேகிறதுக்குள்ள நான் மூளைக்கான உணவு என்னன்னு சொல்லிடுறேன். ஒருத்தர் அழுகும் பொழுது வலது பக்கம் கண்ணீர் துளி ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அவங்க ஆனந்த கண்ணீராகவும், இடது கண்ணில் ஃபஸ்ட்டு துளி வெளியில் வந்துச்சுன்னா அவங்க வலியால் அழுகிறாங்கன்னவும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பப்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், பொன்னிறமாக வந்தோடனே வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மினி பப்ஸ். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எதுவுமே உடையவே இல்லை, செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம பிச்சு பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்குங்க. நீங்கள் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெரி ஈஸி. அரை கப்பு கோதுமை மாவுக்கே இவ்வளோ வந்திருக்கு, ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்.